வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் நாளிலேயே நாகை மாவட்டத்தில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக வேதாரண்யத்தில்தான் உணவுக்கான உப்பும் ரசாயன உப்பும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் நேற்று காலை தொடங்கி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அகஸ்தியன் பள்ளி பகுதியில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. உப்பு பகுதிகளில் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட 3 லட்சம் டன் உப்பில் சுமார் 50 டன் எடையுள்ள உப்பு கரைந்து வீணானது. மீதமுள்ள உப்பை பாதுகாக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சீசன் வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுனால இந்த சீசன் இத்தோட முடியுது. நேற்றையோட வடகிழக்கு பருவமழை ஓவராக தீவிரம் அடைஞ்சது. அதனால் உப்பு உற்பத்தி நிப்பாட்டிட்டோம். இனிமேல் தை மாதத்துக்கு மேலே தான் உப்பு உற்பத்தி ஆரம்பிப்பேங்க. இது வரையிலும் 3 மாத சீசன் அப்படியே இதாக தான் இருக்கும். வேலை இல்லாமல் தான் இருக்கணும்.